சார் கில்லி ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க, அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல, அப்போவே முதல்ல ஃபஸ்ட் ரிலீஸும் போது பெரிய ஹிட்டு. அந்த படத்துடைய வசனம் வந்து அருமையான வசனம். ரெண்டாவது வில்லன் வந்து பிரகாஷ் ராஜ், கேட்கவே வேணாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் வந்து என் செல்லத்தை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லுவோம், அந்த டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைலாக்கை விட ஒவ்வொரு டைலாக்குமே இதாக இருக்கும். ரெண்டாவது டைரக்டர் இது டைரக்டர் டைரக்ட் செய்த விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து தரணி நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் இசையை பற்றி கேட்கவே வேணாம். இசை அரசர்ன்னு சொல்லலாம், வித்யாசாகர். வித்யாசாகர் எடுத்த படம் எல்லாமே சக்ஸஸ்ஸு. மியூசிக்கும் வந்து ஒரு ஸ்பீடாக இருக்கிற பாட்டுக்கு ஸ்பீடு தான் மேக்ஸிமம் ஒரு பாட்டில் இருக்கும். நல்ல இசை அமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஹீரோ கேரக்டர் விட வில்லன் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது பிரகாஷ்ராஜ் வந்து அந்த கேரக்டரோடையே ஒன்றிடுறாரு. ரெண்டாவது இப்போ திரிஷாவை அந்த கடத்தினத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணும்போது அவருக்கு அந்த தடை வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாகிடுவார் அதில். அதாவது ஒவ்வொரு வசனமும் பேசும்போது பார்த்திங்கன்னா அவர் லைஃப்லேயே நடந்த நிகழ்ச்சி, அவர் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அதே மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல், அடுத்த கேரக்டரை பற்றி கவலைப்படாமல் இவருடைய பாணியில் இவருடைய பேச்சு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது விஜயுடைய டான்ஸ், இதில் வந்து இந்த அப்படி போடு அப்படி போடுங்கிற பாட்டு கூட ஃபேமஸ் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்த படம், படம் ஃபுல்லுமே தெரிக்க விட்டு பிரகாஷ்ராஜை வந்து எந்த அளவுக்கு கோபப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வில்லனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பார் விஜய். அதே நேரத்தில் அதுக்கு நேர் ஈக்குவலாகவும் பிரகாஷ்ராஜும் ஹீரோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். ரெண்டுத்தையும் ஈக்குவல், ரெண்டு பேருக்கும் டைரக்டர் வந்து இவர் ஹீரோக்காண்டி ஹீரோங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அதிக முக்கியத்துவமும் வில்லனுங்கிறதுக்காண்டி முக்கியத்துவம் கம்மியும் அப்படி கிடையாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரே சேம் கேரக்டர் கொடுத்துருக்குவார். இதை மாதிரி படத்தில் நிறைய டைரக்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க, அடி வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் வில்லனுடைய கேரக்டர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் ஹீரோ அடிக்கிறது தான், இது ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரெண்டாவது கதை அம்சம் வந்து நல்லா இருந்தது. படம் ஃபுல்லும் வந்து விஜய் வந்து இந்த விளையாட்டுத்தனம் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போகும். இது ஜாலியாக போகிற மாதிரியே தான் படம் போகும், ரொம்ப சீரியஸு இப்போ இதுன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல ஒரு இடத்துல கூட நம்ம தொய் விடாமல் அந்த ஒரு பாட்டு தாங்க அந்த அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பாட்டுமே ஹிட்டு. வித்யாசாகர் வந்து அந்த அப்படி போடு அந்த சாங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அளவில் நீங்கள் எங்கே போய் டிவியை திரும்பினாலும் சரி, ரேடியோவில் கேட்டாலும் சரி, எந்த டிவினாலும் சரி, நீங்கள் சராசரி ஒரு டீ கடையிலனாலும் சரி, காரில் ஜெர்னி பண்ணிட்டு போகிறதுனாலும் சரி, மேக்ஸிமம் டிரைவர்கள் அந்த ஒரு சாங்ஸை தான் போட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க நைட் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த அளவில். அது மாதிரி இவருடைய படம் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. இந்த படமும் திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறாங்கும் போது, அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா எந்த படம் நல்லா போயிருக்கோ அதை ரீரிலீஸ் பண்ணி தப்பே கிடையாது. இந்த படம் இதுக்கு முன்னாலேயே கூட ரீரிலீஸ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. வந்து அந்த படம் வந்து அப்போ ரீரிலீஸ் ஆகும்போது கலெக்ஷன் பண்ணதோட இப்போ வர கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அன்றைக்குள்ள மார்க்கெட்டோட விஜய்க்கு இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே தானே இருக்குது, ஏறிக்கிட்டு தானே போயிட்டு இருக்கு, இறங்கலையே. இப்போ இந்த இதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக படம் எடுக்கிறாங்க, படம் ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ அந்த படத்தை இப்போ ஒரு வாரம் ரெண்டு நாளில் தூக்கிறாங்க. இப்போ ரீரிலீஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மாதம் மாதிரி தியேட்டரில் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்குன்னு உள்ள ஃபேன் இருக்காங்க, அது அந்த பெல்ட் மாறவே இல்லை. அதனால் இப்போ புதுசாக வந்த படமும் சரியாக ஓடுறது இல்லை. அதுக்கு இந்த படத்தை ரீரிலீஸ் அவங்க பண்ணி கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படம் போட்ட காசு அவங்க அந்த படத்தில் எப்படி எடுத்தாங்களோ இப்போ ரீரிலீஸில் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதே படத்தை தான் போட போகிறாங்க, அதே காசை அப்படியே எடுப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி. சரி, இப்போ அதோட அந்த விஜய் அந்த விளையாட்டு துறையில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், காமெடியும் சென்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ வர விஜய்க்கு அந்த காமெடி சென்ஸ் கம்மியாகிட்ட மாதிரி இருக்குன்னு இல்லை அப்படின்னு கிடையாதுமா. அவர் வந்து அந்த கேரக்டர் டைரக்டர் என்ன சொல்கிறாரு அவர்கிட்ட விஷயம் இல்லாமலாம் கிடையாது. டைரக்டர் என்ன சொல்கிறாரு, அது மாதிரி ப்ரொடியூசர் முதலீடு போடுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ நடித்து கொடுத்துட்டு போவோம், அதே நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணுங்களேன் இப்படி பண்ணுங்களேன்னு சொல்கிறாரே தவிர, ஒரு படத்தில் காமெடி பண்ணால் விஜய்க்கு முதல்ல காமெடியாக வராதுன்னாங்க, அதுக்கப்புறம் காமெடியாக பண்ண ஆரம்பித்தார். இப்போ ரஜினிகாந்த் பண்ண ஆரம்பிக்கும், கமல் பண்ண ஆரம்பிக்கும், இவரும் அதே மாதிரி காமெடி வர்றாரு. இப்போ இவர் கூட இருக்கிற காமெடின்னு பயப்படுற மாதிரி இருக்குது. இவருக்கு உண்மையான காம்பினேஷன் யாருன்னா வடிவேலு இவரை கண்டு மிரண்டு என்னடா நம்மளை கொஞ்சம் கேப் விடாமல் இருந்தாலும் நடிக்கிறானே அப்படிங்கிற ஒரு நேம் வாங்கியிருக்காரு விஜய். அதனால் அவருக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது.
ரெண்டாவது இந்த படம் ரீலீஸ் பண்ணும்போது ரசிகர்களுக்கு ரொம்ப வரவேற்பு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு.